வணக்கம் மக்களே, ரேசன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி, டிசம்பர் வரை நீட்டிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசினுடைய உண்மையான தகவலுடன் கொண்டே நீங்க தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள் பூராமே பாத்தீங்கன்னா இலவசமாக அரிசியையும் மலிய விலையில மளிகை பொருட்களும் வாங்கக்கூடிய ஒரே இடம் நம்ம ரேஷன் கடை மட்டும்தான். இப்படிப்பட்ட ரேஷன் கடைகள் மூலமா தான் அரிசி, பருப்பு, எண்ணெய், ஜீனி போன்ற பொருட்களும் சரி, அதே போல வந்து போன்ற பொருட்களும் சரி மக்களுக்கு விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அரிசி, பருப்பு, ஜீனி, எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதை விட துவரம் பருப்பு ஒரு கிலோ எவ்வளவு வெளிச்சந்தையில ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 200 ரூபாய் பக்கம். நம்ம ரேஷன் கடையில மக்கள் வாங்கக்கூடிய சமயத்துல ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய் வீதம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதே போல பாமாயில் பாக்கெட் 25 ரூபாய், சர்க்கரை 25 ரூபாய், இந்த விதத்தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இதுலயும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது 2007ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த சமயத்துல துவரம் பருப்போட விலையை கட்டுப்படுத்தணும், அதுவும் வந்து மக்களுக்கு வந்து குறைவான விலையில கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி அப்போதைய கலைஞர் பாத்தீங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தின்படி துவரம் பருப்பு கிலோவுக்கு வந்து 30 ரூபாய்க்கு மேல அதிகபட்சமா மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடாது, அதுவும் ரேஷன் கடைகள் மூலமாக அதிகப்படியாக விநியோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துடைய கால அவகாசம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தோட முடிவடையுது. இதனால தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்ப வெளிச்சந்தையில வாங்கணும் அப்படின்னா 200 ரூபாய், இனிமேல் விலையும் ஏற்ற வேணாம், அதே விலைக்கு துவரம் பருப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்கும் கால நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. அந்த துவரம் பருப்புக்காண்டி ஆக மொத்தத்தில் நம்ம தமிழக ரேஷன் அட்டைதாரர்கள் பாத்தீங்க அப்படின்னா வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்கள் பூராமே ரேஷன் கடைகளில் துவரம் பருப்புகள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பாத்தீங்கன்னா தமிழக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கு. நண்பா, ஏன் துவரம் பருப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு விலையேற்றம் அப்படின்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு, தற்போது அனைத்து பொருட்களுமே விலையேற்றம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நமது ரேஷன் கடைகள் மூலமா தான் நிறைய மக்கள் பொருட்களை வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பொருட்களை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அல்லது வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் மூலமாகவே வாங்கி நிறைய நபர்கள் வந்து வெளிச்சந்தையில வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் துவரம் பருப்புலாம் ஒரு கிலோ 200 ரூபாய், அரிசி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ 40 ரூபாய்க்கு வெளிச்சந்தைகளை விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு நம்ம தமிழக அரசு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் இன்றாலும் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு 7 வழித்தடங்களை இன்ன வரைக்கும் கடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த 7 வழித்தடங்கள்லயுமே தமிழக காவல்துறை கண்காணிப்புல தான் இருக்கிறாங்க. இருந்த போதிலுமே எப்படி அரிசிகள் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த கொஞ்ச நாளாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா துவரம் பருப்பு கடத்தல் தான் அதிகமாக இருக்குது ரேஷன் கடைகள் மூலமாக. அதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தற்போது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1,60,00,000 கிலோ பாத்தீங்க அப்படின்னா கொள்முதல் பண்றதுக்கும் தமிழக அரசு துவரம் பருப்பை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆக மொத்தம் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழக மக்களுக்கு இந்த துவரம் பருப்பு பிரச்சனை எதுவும் இருக்காது. அதே போல தீபாவளியை பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ துவரம் பருப்பும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனையும் பண்ணிட்டு இருக்காங்க. பொறுத்து பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.